வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கில் மயிலத்தமிழ் பணியாளர்களுடன் ஜப்பான், தென்னாப்பிரிக்கா, சுவிஸ் ராஜதந்திரிகள் சந்திப்பு. முன்னாள் சமாதான அனுசரணை நாடுகளுடன் ரகசிய பேச்சு. வெளிநாட்டு சதியே தன்னை ஆட்சியிலிருந்து அகற்றியதாக கூறும் கோட்டாபய. புதிய சுயசரிதை நூலில் பகிரங்கமாக்கும் பரபரப்பான அரசியல் சூழ்ச்சி தகவல்கள். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சாந்தனுக்கு அஞ்சலி செலுத்திய ஸ்ரீதரன், தமிழக சிறப்பு முகாமில் உள்ள இலங்கையர்களை மீளெடுக்க கோரிக்கை. பாஜகவுடன் கூட்டணி அமைத்து நடிகர் சரத்குமாரின் கட்சி. முதல்வர் ஸ்டாலினின் திட்டங்களை கடுமையாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி. ட்ரம்பின் வெற்றியால் அரசு தலைவர் போட்டியில் இருந்து வெளியேறும் நிக்கி கேலி. இறுதி போட்டியாளர்களாக வரும் வாய்ப்பை பெற்ற பைடனும் ட்ரம்பும். ஹெய்தியில் உள்நாட்டு போர் வெடிக்கும் என ஆயுதக்குழு தலைவர் எச்சரிக்கை. பிரதமர் நாடு திரும்புவதை தடுக்க விமான நிலையத்தை கைப்பற்ற தாக்குதல்கள். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் சமாதான முயற்சிகளுடன் முன்னர் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடைய சுவிட்சர்லாந்து, ஜப்பான், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் ராஜதந்திரிகள் கூட்டாக கிழக்குக்கு சென்று மட்டக்களப்பு மயிலத்தமிழ் பணியாளர்களுடன் இரகசிய பேச்சுக்களை நடத்தியுள்ளனர். பெரும்பான்மையின ஆக்கிரமிப்பு விவசாயிகளால் தொடர்ந்தும் பெரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வரும் மயிலத்தமிழ் பணியாளர்களை குறித்த ராஜதந்திரிகள் மூடிய அறைக்குள் சந்தித்து கலந்துரையாடியமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. பணியாளர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்த ராஜதந்திரிகள் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக உறுதியளித்துள்ளதாகவும் தெரிகிறது. மட்டக்களப்பு மயிலத்தமடு மற்றும் மாதவணை பண்ணையாளர்களின் மேய்ச்சல் தரை அபகரிப்பு மற்றும் அத்துமீறிய குடியேற்றவாசிகளால் கொல்லப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்படும் அறவழி போராட்டம் இன்றுடன் 174 நாட்களை கடந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பண்ணையாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரி பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும் இதுவரை தீர்வு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் மயிலத்தமிழ் மாதவனை கால்நடை பண்ணையாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், அது தொடர்பாக எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெடுப்புகள் தொடர்பில் ஸ்ரீலங்காவிற்கான சுவிட்சர்லாந்து, ஜப்பான், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளுக்கான ராஜதந்திரிகள் கால்நடை பண்ணையாளர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். மட்டக்களப்பு சித்தாண்டியில் அமைக்கப்பட்டுள்ள போராட்ட களத்திற்கு சென்ற அவர்கள் பண்ணையாளர்களின் பிரதிநிதிகள், குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டவர்களுடன் மூடிய அறைக்குள் சுமார் 1 மணி நேரம் கலந்துரையாடியுள்ளனர். போராட்ட இடத்திற்கு சென்ற 3 நாடுகளின் ராஜதந்திரிகளை கால்நடை பண்ணையாளர்கள் மாலை அணிவித்து வரவேற்றனர். குறித்த சந்திப்பு தொடர்பில் ராஜதந்திரிகள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க மறுத்ததுடன் சந்திப்பினை தனிப்பட்ட முறையில் நடத்தியிருந்தனர். இந்த சந்திப்பின் போது பண்ணையாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ராஜதந்திரிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாக வேலன் சுவாமி கூறியுள்ளார். இருக்கக்கூடிய பல யதார்த்தங்களையும் 3 தூதுவர்களும் இதுவரை அறிந்திராத உண்மையான தகவல்களையும் எங்களுடைய உறவுகளுடைய வாயிலிருந்தே நேரடியாகவே அவர்கள் அதனை கேட்டு அறிந்து கொண்டார்கள். அவர்களுடைய உதவியாளர்கள் குறிப்பிட்டு கொண்டார்கள். அந்த விதத்திலே ஒரு சுமூகமான விதத்திலே 1 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு மூடிய அறைக்குள்ளே நடைபெற்ற சந்திப்பாக இந்த சந்திப்பு கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு இந்த பண்ணையாளர்களுடைய போராட்டத்துக்கு ஒரு கிடைத்த வெற்றி தான். இந்த 3 நாட்டு தூதுவர்களும் இங்கே இணைந்து வந்து இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கருதுகின்றோம். அந்த விதத்திலே எங்களுடைய நிலப்பாடாகவும் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தெரிவித்திருந்தோம். ஸ்ரீலங்கா அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த உள்ளக அரச கட்டமைப்பிலே நம்பிக்கை இல்லை, உங்களை போன்ற சர்வதேசத்தின் மீது தான் நாங்கள் எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறோம். நீங்கள் ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தங்களை பிரயோகித்து மிக விரைவிலே பண்ணையாளர்களுடைய பிரச்சனையை நிரந்தரமாக முடித்து வைக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய 800க்கும் மேற்பட்ட சிங்கள ஆக்கிரமிப்பாளர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். எங்களுடைய பண்ணையாளர்கள் தங்களுடைய வாழ்வை மீண்டும் வளமையான விதத்திலே, மகிழ்வான விதத்திலே வாழ நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறோம்.
அவர்களும் அதற்கு உரிய விடயங்களை உரிய தரப்புகளோடு பேசி தாங்கள் முயற்சி செய்வதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். அந்த விதத்தில் இன்றைய சந்திப்பு ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக இங்கு நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் உயிரிழந்த நிலையில் இலங்கைக்கு உடலமாக அனுப்பி வைக்கப்பட்ட சாந்தனுக்காக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தி உரையாற்றிய இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், தமிழக சிறப்பு முகாம்களில் வாடும் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார். சாந்தனுக்கு ஏற்பட்ட நிலை சிறப்பு முகாம்களில் வாடும் ரோபர்ட் பயஸ், ஜெயக்குமார், முருகன் ஆகியோருக்கும் ஏற்படக்கூடாது எனவும் இலங்கை இந்திய அரசு உரிய நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டுமெனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். எங்களுடைய மண்ணிலே மாமனிதர் கிட்டினன் சிவனேசன் அவர்கள் இலங்கையினுடைய படையினரால் ஆழ ஊடுருவும் படை என்ற பெயரிலே மிக மறைமுகமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். பாராளுமன்றத்தினுடைய கௌரவ உறுப்பினராக இருந்த சிவனேசன் அநியாயமாக கொல்லப்பட்ட 16வது ஆண்டு நாளை நான் இந்த இடத்திலே நினைவு கொள்கின்றேன். அதே போல இந்தியாவிலே சிறையிலே அடைக்கப்பட்டிருந்து பின்னர் விடுதலையாகியும் கூட வீடு வர முடியாமல் சில நாட்களுக்கு முதல் மரணத்தை தழுவிக்கொண்ட மதிப்பார்ந்த சாந்தன் அவர்களுக்கும் நான் இந்த இடத்திலே எங்களுடைய அஞ்சலி செய்து கொள்கிறேன். வரலாறு பல மனிதர்களை படைக்கிறது, வரலாறு புதிய புதிய மனிதர்களுக்கு பாதைகளை திறந்து விடுகிறது. ஆனால் தன்னுடைய தாயை பார்க்க, உறவினர்களை பார்க்க, தன்னுடைய ஊரை பார்க்க துடியாய் துடித்த ஒரு 20 வயசிலே புறப்பட்ட இளைஞன் 53 வயசுகளை கடந்து சடலமாக வர வேண்டிய மிகப்பெரிய ஒரு நெருக்கடியும் ஒரு மன உளைச்சலும் இந்த மண்ணிலே ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய ஆதங்கம். இது தொடர்பாக நாங்கள் இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அலிசப்ரி மற்றும் நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை நானும் அண்ணன் மனோகணேசன் அவர்களும் கூட சந்தித்து பேசியிருந்தோம். அதே போல இந்தியாவில் இருக்கிற இலங்கை தூதரகத்தினுடைய தூதரக அதிகாரி வெங்கட் அவர்களையும் கூட தொடர்பு கொண்டு இவருடைய வருகைக்காக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தும் அந்த வருகைகள் தோல்வி கண்டிருந்தது. அவருடைய உடல் மட்டும்தான் இங்கு வந்தது என்பது மிகப்பெரிய மக்கள் மனங்களிலே ஒரு வேதனையையும் நம்பிக்கைகளையும் சிதறடித்திருக்கிறது. ஆகவே இவ்வாறான இழப்புகள் இனியும் தொடர்ந்து நடைபெறாமல் இந்திய சிறையிலே இருக்கின்ற பயஸ், முருகன், ஏனியவர்களும் விடுதலை செய்யப்பட்டு அவருடைய குடும்பத்தோடு சேர வேண்டும். அதற்காக நான் இந்த உயர்ந்த சபையினூடாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களையும் பாரதத்தினுடைய பிரதமர் அவர்களையும் இலங்கையினுடைய அதிகாரிகளையும் தயவாக கேட்கிறேன். ஸ்ரீலங்காவின் முக்கிய அரசியல் முகாமாக உருவாகியுள்ள மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களுக்கும் 6 நாடுகளின் ராஜதந்திரிகளுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகள் மற்றும் செயற்பாடுகள் குறித்து இந்த சந்திப்பில் ஆராயப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க இந்தியாவிற்கான தனது அதிகாரபூர்வ பயணத்தை முடித்து இலங்கை திரும்பிய நிலையில் முக்கிய ராஜதந்திரிகளை சந்தித்து வருகின்றார். இதன் ஒரு அங்கமாக இன்று மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் 6 நாடுகளின் தூதுவர்கள் அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான குழுவினரை சந்தித்துள்ளனர். பலஸ்தீனம், துருக்கி, பங்களாதேஷ், இந்தோனேசியா ஆகிய நாடுகளின் தூதுவர்களையும் மலேசிய உயர்ஸ்தானிகர் மற்றும் மாலைதீவின் பதில் தூதுவர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் தேசிய நிறைவேற்று பேரவையின் உறுப்பினர்களான விமல் ரத்னநாயக்க, நளிந்த ஜேதிச, ரிஸ்விஷாலி மற்றும் உதித் நாணயக்கார் ஆகியோர் சந்திப்பில் பங்கேற்றனர். தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகள் மற்றும் செயற்பாடுகள் குறித்து இதன்போது ராஜதந்திரிகளுக்கு விழிப்புணர்வூட்டப்பட்டதோடு நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் நாடுகளுடன் பரஸ்பர நன்மதிப்பு மற்றும் ஒத்துழைப்பினை அடிப்படையாக கொண்டு செயலாற்றுவதற்கான தேசிய மக்கள் சக்தியின் தயார் நிலை பற்றியும் இந்த சந்திப்பின் போது ராஜதந்திரிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்களில் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளடங்கிய தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்ட நிலையில் அனுருகுமார திசாநாயக்கவுடன் தொடர்புகளை பேண மேற்குலகமும் தற்போது ஆர்வம் காட்டுவது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெறவுள்ள நிலையில் கொழும்பு காலிமுகத்திடல் போராட்டத்தின் மூலம் பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சக்திகள் தன்னை பதவி நீக்க தொடர்ந்து முயற்சித்ததாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த 2022 மார்ச் மாதம் முதல் தன்னை ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்ததாக அவர் கூறியுள்ளார்.
ஜனாதிபதி பதவியிலிருந்து என்னை நீக்க சதி எனும் பெயரில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ஷ புத்தகம் ஒன்றை வெளியிடவுள்ளார். இந்த புத்தகத்தை நாளை முதல் சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகளில் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தக வெளியீடு தொடர்பாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2019 தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டது முதல் சுமார் 2.5 வருடங்கள் கொரோனா தொற்றை தடுக்கும் நடவடிக்கைகள் தனது அரசாங்கம் முன்னெடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் கடந்த 2022 மார்ச் மாதம் முதல் தன்னை பதவி நீக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இதையடுத்து முன்னெடுக்கப்பட்டு அரசியல் சதி திட்டங்கள் மூலம் தான் ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2022 இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட அரசு எதிர்ப்பு போராட்டங்கள் எதிர்கால அரசியல் நெருக்கடிகளுக்கு வழிவகுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தில் ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து நாட்டில் அதிகளவான வெளிநாட்டு ஆதிக்கம் நிலவுவதாக கோடாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சுதந்திரம் அடைந்த முதல் 60 ஆண்டுகளில் இலங்கையில் காணப்படாத வெளிநாட்டு அரசியல் ஆதிக்கம் தற்போது அதிகளவில் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த புத்தகம் இலங்கையர்களுக்கு மாத்திரமன்றி வெளிநாட்டவர்களது கவனத்தையும் ஈர்க்கும் என தான் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து அரசாங்கத்தை பதவி விலகுமாறு கோரி கடந்த 2022 மார்ச் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட காலிமுக தொடர் போராட்டம் காரணமாக ஜூலை 9 அவர் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற நிலையில் பதவி விலகியமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மகள் துவாரகா என தன்னை ஒழித்து தொடர்ந்தும் சர்ச்சைகளை உருவாக்கி வரும் பெண் தனது மனைவி என சுவிட்சர்லாந்தில் வாழும் தமிழர் ஒருவர் உரிமை கோரியுள்ளமை புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த பெண் விடுதலை புலிகளின் தலைவரின் மகள் அல்ல எனவும் அவரது கணவர் தானே எனவும் குறித்த நபர் செவ்வியொன்றில் உரிமை கோரியுள்ள காணொளி வெளியாகியுள்ளது. இருந்ததை வச்சு நான் சொல்றேன். அந்த குரல்ல 100 இல்ல 150 நான் உறுதி பண்ணி சொல்லணும். குரல் வந்து மித்துஜா ராஜேஷ் அவாண்டுதான் அந்த குரல். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. குரல் வந்து அவாதான். அதுக்கு பிறகு கடைசியா அந்த வீடியோல இருக்கிறதும் வந்து அவாதான். அவா ஏதோ ஒரு அவட முகங்கள்ல சில மாற்றங்களை செய்து கொண்டு அந்த வீடியோ வெளியிட்டு இருக்கான் நான் நினைக்கிறேன். நான் சொல்றேன் 100 விதமாக ஆவாதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏண்டா எனக்கு நல்லா தெரியும் அந்த குரல்ல, எனக்கு நல்லாவே தெரியும். அதை நான் அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் அதை 100 விதம் உறுதி பண்ணி சொல்றேன். அந்த குரல் வந்து அவாவுடையதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவக்கு ஏதோ மாற்றங்கள் செய்து இருக்காங்க அவட முகத்துல, பல்லு அப்படி தலைமுடி எல்லாம் வேற மாதிரி மாற்றி இருக்கு. ஆனா அது அவாதான். ஆனா அதை விட நான் 100 விதம் அடி சொல்றேன் குரல் அவான்றது. தைவானையும் உள்ளடக்கி ஒரே சீனா என்ற கொள்கைக்கு இலங்கை ஆதரவளிப்பதாகவும் இலங்கை தொடர்பான அழுத்தங்களை நிராகரிப்பதாகவும் ஐநா மனித உரிமை பேரவைக்கான ஸ்ரீலங்காவின் நிரந்தர பிரதிநிதி கிமாலி சுபாசினி அருணதிலக தெரிவித்துள்ளார். அதே நேரம் இறையாண்மையுடைய எந்தவொரு தேசத்தினதும் உள்ளக விவகாரங்களில் பிற தரப்பினரால் ஏற்படுத்தப்படும் தலையீடுகளை ஏற்றுக்கொள்ளவோ பொறுத்துக்கொள்ளவோ முடியாது என பேரவையின் 55வது அமர்வில் உரையாற்றிய போது ஹிமாலி சுபாசினி அருணதிலக கூறியுள்ளார். இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை முற்றாக நிராகரிப்பதாகவும் இலங்கை விவகாரத்தில் பேரவை செயல்படும் விதம் பொருத்தமற்றது எனவும் ஐநா மனித உரிமை பேரவையின் ஸ்ரீலங்காவிற்கான நிரந்தர பிரதிநிதி சிமாலி சுபாசினி அருணதிலக தெரிவித்துள்ளார். எனினும் இலங்கைக்கு நன்மை அளிக்கக்கூடியதும் ஏற்புடையதுமான பேரவையின் நடவடிக்கைகளுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் இடம்பெறக்கூடிய மனித உரிமை மீறல் தொடர்பான குற்றங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட நாடுகளின் இயலுமை மற்றும் செல்வாக்கு என்பவற்றிற்கு அப்பாற்பட்டு நியாயமான முறையில் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதும் இலங்கையின் நிலைப்பாடு என அவர் கூறியுள்ளார். அத்துடன் அரசியல் மயப்படுத்தப்படல் மற்றும் துருவமயப்படுத்தல் போன்ற காரணிகளால் ஐநா மனித உரிமைகள் பேரவை அதன் உண்மையான இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என ஹிமாலி சுபாசினி அருணாதிலக எச்சரித்துள்ளார். பேரவையின் கொள்கைகளுக்கு அமைவாக தேசிய ரீதியிலான சவால்கள் மற்றும் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு மனித உரிமை மீறல்கள் தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உலகின் தென்பகுதியில் இடம்பெறும் மனித உரிமை மீறல்கள் குறித்து கவனம் செலுத்தும் ஐநா மனித உரிமை பேரவை ஏனைய பகுதிகளில் இடம்பெறும் மீறல்கள் தொடர்பில் பாராமுகமாக இருப்பது ஏற்புடையதல்ல எனவும் ஹிமாலி சுபாசினி அருணதிலக கூறியுள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி
எதிர்வரும் 8ஆம் தேதி முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தினரால் போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்திற்கு அனைத்து சமூக மட்ட அமைப்புகளையும் ஒத்துழைப்பு வழங்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி அழைப்பு விடுத்துள்ளார். பெண்களாகிய நாங்கள் இன்றும் அடிமைத்தனமாக எங்கள் உறவுகளை இந்த எழுதும்போம் எங்கள் உரிமைகளுக்கும் நாங்கள் ஒரு பெண்களாக அடிமைத்தனமாகத்தான் இந்த நாட்டிலே வாழ்கின்றோம் என்பதையும் எடுத்துக்காட்டாக மாபெரும் போராட்டத்தை வந்து அன்றைய நாள் 8ஆம் தேதி காலை 8 மணி 10 மணிக்கு வந்து மாவட்ட செயலருக்கு முன்பாக நாங்கள் தொடர்ச்சியாக நடத்த இருக்கின்றோம். அந்த நேரத்திலே வந்து அனைவரும் வந்து இந்த போராட்டமானது வந்து நாங்கள் இராணுவத்திடம் எங்கள் உறவுகளை கையளித்தும் காணாமலாக்கப்பட்ட வெள்ளதான கடத்தி செல்லப்பட்டு கடலிலே வைத்து பிடிக்கப்பட்டு வைத்தியசாலைகளிலே வந்து அழைத்து செல்லப்பட்டு சிறு பிள்ளைகள் உட்பட பெரியவர்கள் எல்லோரையும் கொண்டு போய் இதுவரைக்கும் நாங்கள் நீதி கேட்டு எந்த ஒரு நீதியும் கிடைக்காத வேளையில் வந்து நாங்கள் சர்வதேசமிடமும் நாங்கள் நிறைய தரம் அறிக்கைகளையும் வெளிவிட்டு எங்கள் அழுத்தங்களையும் கொடுத்து கண்ணீர் மல்க நின்றும் இதுவரைக்கும் எங்களுக்கு பதில் வரையில இனியும் எங்களுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றதுக்காக இந்த இலங்கையில வந்து எங்களுக்கான நீதி கிடைக்காத என்ற வகையிலையும் வந்து சர்வதேசத்துக்கு மீண்டும் இந்த எங்கள் பிரச்சனையை எடுத்து காட்டுவதால் எங்களுக்கான தீர்வுகள் ஓரளவுக்கு எட்டப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் உறவுகள் எப்போ வருவார்கள் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்கும் இந்த நேரத்திலே வந்து எங்களோட உறவுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலே வந்து இந்த உறவுகளுக்காக நீங்கள் அனைவரும் குரல் கொடுக்கணும். சர்வதேச நாணய நிதியத்துடன் சிறிலங்கா அரசாங்கம் மேற்கொண்டுள்ள ஒப்பந்தத்தை இலங்கையில் உள்ள முக்கிய அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்க வேண்டுமென சிறிலங்காவிற்கான பிரித்தானியாவின் உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் 3 பிரதான அரசியல் கட்சிகள் குறித்த ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ள பின்னணியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளமை குறித்து பல விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்றமை தொடர்பில் தான் அறிந்திருப்பதாக இலங்கைக்கான பிரித்தானியாவின் உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு தேர்தல்கள் நடைபெறவுள்ள நிலையில் இது வேட்பாளராக களமிறங்குபவர்கள் நிதியத்துடனான ஒப்பந்தத்தை நீடிக்க நடவடிக்கை எடுக்கக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் குறித்த ஒப்பந்தம் தொடர்பான புதிய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கான முன்மொழிவுகளை குறித்த தரப்பினர் முன்வைக்கக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சில அரசியல்வாதிகள் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியின்றி இலங்கையின் நிலைமையை மேம்படுத்த முடியும் என கூறுவதாகவும் ஆண்ட்ரூ பேட்ரிக் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் நிதியத்துடனான ஒப்பந்தம் தொடர்பில் இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எனவும் இந்த ஒப்பந்தத்தை அங்கீகரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் ஈழத்தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒடுக்குமுறைகளில் சிறிலங்கா விமானப்படை முக்கிய பங்காற்றிய நிலையில் விமானப்படையின் வான் சாகச கண்காட்சி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகியுள்ளது. அதேநேரம் வடக்கு மாகாணத்தில் பல்வேறு துறைகளிலும் சாதனை படைத்த மாணவர்கள் 20 பேர் சிறிலங்கா விமானப்படையின் உலங்கு வானூர்தியில் பயணித்துள்ளனர். 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் கடந்த 30 வருட கால பகுதியில் ஸ்ரீலங்கா விமானப்படையினர் நடத்திய பல தாக்குதல்களில் ஏராளமான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டு பெரும் சொத்து மற்றும் அழிவுகள் பதிவான நிலையில் அவ்வாறான தாக்குதல்களுக்கு பொறுப்பு கூறவில்லை. நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல், நாகர்கோவில் பாடசாலை மற்றும் செஞ்சோலி வளாகம் உட்பட்ட பல இடங்களில் ஸ்ரீலங்கா விமானப்படையின் போர் விமானங்கள் நடத்திய கொடூரமான தாக்குதல்கள் வரலாற்றில் பதிவான இந்த நிலையில் போருக்கு பின்னர் 15 ஆண்டில் ஸ்ரீலங்கா விமானப்படை அதன் 73வது ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் வான் சாகசம் 2024 கண்காட்சி நிகழ்வுகள் இன்று முற்றவழி மைதானத்தில் ஆரம்பமாகியுள்ளன. நட்பின் சிறகுகள் என்னும் தொனிப்பொருள் இடம்பெறும் இந்த கண்காட்சி எதிர்வரும் 10ஆம் தேதி வரை காலை 10:30 முதல் இரவு 11 மணி வரை நிகழ்வுகள் நடைபெறவுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் PSM சால்ஸ் பிரதம அதிதியாக கலந்து
கலந்து கொண்டு கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தார். அதனொரு அங்கமாக வடக்கு மாகாணத்தில் கல்வி விளையாட்டு என பல்வேறு பட்டத்துறையிலும் சாதித்து 20 மாணவர்களை உலங்கு வானூர்தியில் ஏற்றி சென்று ஜாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மைதானத்தில் மாணவர்களை ஏற்றிய விமானப்படை உலங்கு வானூர்தி ஜாழ்ப்பாணத்தின் கரையோர பகுதிகளை சுற்றி வட்டமிட்டதுடன் மீண்டும் கல்லூரி மைதானத்தில் தரையிறங்கியுள்ளது. இலங்கை இந்திய கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தீர்வின்றி தொடர்வதால் ஒரு மாத கால பகுதிக்குள் இரண்டு நாடுகளின் அரசாங்கங்கள் உரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டுமென வடக்கு கடற்தொழிலாளர்கள் அறைகூவல் விடுத்துள்ளனர். இவ்வாறு தீர்வு வழங்கப்படாத பட்சத்தில் தேசிய ரீதியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என ஜாலிலின்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வடக்கு கடற்தொழிலாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாளொரு வண்ணமும் பொழுதொரும் மேனியுமாக எங்களுடைய கடல் வளமும் எங்களுடைய வாழ்வாதாரமும் திட்டமிட்டு இலங்கை இந்திய அரசுகளினால் அளிக்கப்படுகிறது. அதற்கு இலங்கை இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட இழுவைமடி தொழில்களினால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதித்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலேதான் நேற்றைய தினம் கூட எங்களுடைய இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்குரிய மகஜரையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்குரிய மகஜரையும் நாங்கள் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்கள் இணைந்து வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தோடு அந்த மகஜரை கையளித்திருக்கின்றோம். இருந்தாலும் எங்களுடைய மகஜர்கள் எங்களுடைய போராட்டங்களுக்கு உரிய தீர்வு அரசாங்கங்கள் வழங்குவதாக எங்களுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு மாத கால அவகாசத்துக்குள்ளே இன்றிலிருந்து ஒரு மாத கால அவகாசத்துக்குள்ளே இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் இலங்கை கடற்படையும் இந்திய கடலோர காவல்படையும் இணைந்து இந்த மீனவர்களை இலங்கை கடல் பகுதிக்குள் வரவிடாமல் கூட்டு ரோந்து நடவடிக்கைகளை ஆரம்பித்து ராஜதந்திர ரீதியிலே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இதனை இலங்கை இந்திய அரசாங்கம் செய்ய தவறினில் நாங்கள் தொடர் போராட்டமாக வடக்கு மாகாணத்திலே முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்கள் இணைந்து வடக்கு கடல் பிரதேசத்திலே இந்த போராட்டத்தை முன்னெடுக்க ஆலோசித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் ராணுவத்துக்கும் எதிராக செய்தி வெளியிட்டுள்ள குற்றச்சாட்டில் தென்னிலங்கை இணைய ஊடகம் ஒன்றின் செய்தி ஆசிரியரான ஜிபினிசங்க நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். ஊடகங்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களின் கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அண்மையில் இணையவழி பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையிலேயே ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் ராணுவ தளபதி ஒருவர் தொடர்பில் தென்னிலங்கை இணைய ஊடகம் ஒன்றில் செய்தி ஆசிரியரான ஜிபினிசங்க கடந்த 16 தேதி சர்ச்சைக்குரிய செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த செய்தியுடன் தொடர்புடைய ராணுவ தளபதி குறித்த செய்தி ஆசிரியருக்கு எதிராக முறைப்பாடொன்றையும் மேற்கொண்டுள்ளார். இந்த குற்றச்சாட்டின் கீழ் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நிசங்க நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாகவும் இந்த கைது நடவடிக்கை தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் குறித்து அவரது மகனுக்கும் தந்தைக்கும் விளக்கமளிக்கப்பட்டதாகவும் திணைக்களத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நிசங்க இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி அமிலேகொட மாவத்து தெரிவித்துள்ளார். குறித்த குற்றச்சாட்டு தொடர்பான எந்தவொரு விசாரணைகளுக்காகவும் செய்தி ஆசிரியர் அழைக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் கருத்து சுதந்திரத்தை பாதிக்கும் வகையிலான புதிய சட்டங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிமுகப்படுத்துவதன் பின்னணியில் சுயாதீனமாக உண்மையை வெளிப்படுத்தும் ஊடகங்கள் இவ்வாறாக கட்டுப்படுத்தப்படலாம் என அமிலேகொட மாவத்து மேலும் எச்சரித்துள்ளார். மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தின் இரண்டாங்கட்ட நடவடிக்கையான மக்களின் அபிப்பிராயங்கள் மற்றும் கோரிக்கைகள் மன்னார் பிரதேச செயலகத்தில் இன்றைய தினம் கையளிக்கப்பட்டுள்ளது. மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அடுத்தந்தை மார்க்ஸ் அடிகளார் தலைமையிலான குழுவினர் இந்த கோரிக்கைகளை கையளித்துள்ளனர். மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிராக தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் கடந்த மாதம் முன்வைக்கப்பட்ட 250 மெகாவோல்ட் காற்றாலை மின் உற்பத்தி வேலை திட்டத்தின் இரண்டாம் கட்ட காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தின் இறுதி சுற்றறிக்கையே இன்று ஒப்படைக்கப்பட்டுள்ளது. காற்றாலை மின் உற்பத்தியினால் ஏற்படும் விளைவுகள் தொடர்பான மக்களின் கருத்துக்கள் மற்றும் குறித்த திட்டத்திற்கு மக்களின் எதிர்ப்புகள் தொடர்பாகவும் அவர்கள் கடிதம் மற்றும் கையெழுத்துக்களும் இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை மக்கள் எதிர்க்கவில்லை எனவும் இந்த திட்டத்தை மக்கள் பாதிக்காத வகையில் மன்னார் தீவிலிருந்து பெரிதொரு இடத்தில் முன்னெடுக்குமாறு மக்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் இயங்கி வரும் முதியோர் இல்லத்தின் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார். குறித்த முதியோர் இல்லம் எவ்வித வசதிகளின்றியும் இதுவரை பதிவு செய்யப்படாமலும் இயங்கியமை தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வல்வை முதியோர் இல்லம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மீது தாக்குதல் மேற்கொண்டு தப்பிச் செல்ல முயன்ற மணல் கடத்தல்காரர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் இன்று அதிகாலை 2 மணியளவில் பயணித்து மணல் ஏற்றிச் சென்ற கனரக வாகனத்தை கடமையிலிருந்த போக்குவரத்து காவல்துறையினர் வழிமறித்த நிலையில் மணல் கடத்தல்காரர்கள் காவல்துறையினர் மீது இரும்பு கம்பிகளால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதன்போது நகர்பகுதியில் கடமையிலிருந்த காவல்துறையினர் சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்திய மணல் கடத்தல்காரர்கள் இருவரை கைது செய்தனர். புதுக்குடியிருப்பு கமநல சேவை திணைக்களத்தின் கீழ் புதுக்குடியிருப்பு கிழக்கில் பேராற்றின் கழிவுநீரினை பயன்படுத்தி சிறுபோக நெற்பயிற்சேக்கையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கான தீர்மானங்கள் எடுக்கும் கூட்டம் இன்று இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தின் போது முத்தையன் கட்டுக்குளத்தின் கழிவுநீரினை பேராற்றில் மறைத்து தடுப்பு அணிகளை பயன்படுத்தி 417 விவசாயிகள் 1057 ஏக்கர் வயலில் சிறுபோக நெற்பயிகை செய்ய தீர்மானித்துள்ளனர். இலங்கையில் 113வது சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு சூர்யா பெண்கள் அபிவிருத்தி நிலையத்தினரால் நடைபவனி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பேரணியானது மட்டக்களப்பு மணிக்கூட்டு கோபுரத்தடியிலிருந்து கலடி பாலம் வரை இடம்பெற்றது. புத்தளம் எலவாங்குளம் சப்பாத்து பாலத்திற்கு அருகில் இன்று காலை முதலையொன்று உறங்கிக் கொண்டிருக்கும் காட்சி ஒளிப்பட கருவியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த முதலை சுமார் 6.5 அடிக்கும் அதிகமான நீளமுடையதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிழக்கில் மயிலத்தமிழ் பண்ணியாளர்களுடன் ஜப்பான், தென்னாப்பிரிக்கா, சுவிஸ் ராஜதந்திரிகள் சந்திப்பு. முன்னாள் சமாதான அனுசரணை நாடுகளுடன் ரகசிய பேச்சு. வெளிநாட்டு சபையே தன்னை ஆட்சியிலிருந்து அகற்றியதாக கூறும் கோட்டாபய. புதிய சுயசரிதை நூலில் பகிரங்கமாகும் பரபரப்பான அரசியல் சூழ்ச்சி தகவல்கள். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சாந்தனுக்கு அஞ்சலி செலுத்திய ஸ்ரீதரன், தமிழக சிறப்பு முகாமில் உள்ள இலங்கையர்களை மீளெடுக்க கோரிக்கை. பாஜகவுடன் கூட்டணி அமைத்து நடிகர் சரத்குமாரின் கட்சி. முதல்வர் ஸ்டாலினின் திட்டங்களை கடுமையாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி. டிரம்பின் வெற்றியால் அரசு தலைவர் போட்டியிலிருந்து வெளியேறும் நிக்கி கேலி. இறுதி போட்டியாளர்களாக வரும் வாய்ப்பை பெற்ற பைடனும் டிரம்பும். ஹெய்தியில் உள்நாட்டு போர் வெடிக்கும் என ஆயுதக்குழு தலைவர் எச்சரிக்கை. பிரதமர் நாடு திரும்புவதை தடுக்க விமான நிலையத்தை கைப்பற்ற தாக்குதல்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.